வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் 8 வயசுலேருந்து 80 வயது வரைக்கும் அனைவரும் செய்யக்கூடிய யோக கலையை ரொம்ப எளிமையாக வடிவமைத்து விஞ்ஞான ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் நமக்கு அற்புதமாக வடிவமைத்து கொடுத்தவர். அவருடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து இன்றைய தினம் விநாயகர் பூஜை அவர் எப்படி பண்ணார் அப்படின்றத நாம் பார்க்கலாம். அவர் சின்ன வயசுலேயே அவருக்கு உள்ள கேள்விகள், இறைவன்னா யார், இறைவனை எப்படி பார்க்க முடியும் அப்படின்ற கேள்வியெல்லாம் சின்ன வயசுலேயே வருது. ஆனால் பெரியவர்கள் பேசிக்கிறத கேட்டுக்கார். விநாயகர் பூஜை செய்தால் நாம் எதையும் எளிதில் அடைந்து விடலாம் என்பது அவருக்கு தெரிகிறது. உடனே விநாயகர் சிலை ஒன்று வாங்கணும், அந்த காலத்தில் 2.5 ரூபா, அது வாங்கிறதுக்கு அவரால் முடியல. ஆகினால தெருவில் உள்ள ஒரு சின்ன பிள்ளையார் கோயிலில் அந்த பூஜையை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சாமியும் வாங்குறாரு. டெய்லி காலையில் 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிப்பார். அது குளிக்கும் போது குளிருமா, குளிரும் போது இவருக்கு ஒரு எண்ணம் வரும், இந்த மாதிரி தானே பிள்ளையாருக்கும் குளிரும் அப்படின்ட்டு அவர் அப்பா கிட்ட போய் கேட்குறார். அப்பா, நம்ம சுடுதண்ணியில் நம்ம பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்யலாமா, ஏன்னா அதுக்கும் குளிரும் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அவர் புன்சிரிப்போடு, இல்லைப்பா, பிள்ளையாருக்கெல்லாம் அந்த மாதிரி குளிராது அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிவிடுறார். அந்த அளவுக்கு அந்யோன்யமாக அந்த பூஜையை பண்ணியிருக்கார் அவர். அதுக்கப்புறம் டெய்லி பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. 2 ட்ரெஸ் தான் இருக்கும் பிள்ளையாருக்கு. ஒரு ட்ரெஸ்ஸை நல்லா வாஷ் பண்ணி போட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸை மறுநாள் போடுவார். அப்படி டெய்லி நல்லா தேய்த்து கழுவி விடும் பொழுது அங்கே சொர சொரன்னு சில பர்ரு மாதிரி சில அழுக்குகள்லாம் இருக்கு உடம்பு மேலே. இப்போ இந்த அழுக்குகள்லாம் பிள்ளையாருக்கு வலிக்குமோ இல்லையோ, என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணுறார். உடனே அந்த கோயிலினுடைய வாசலை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கொட்டாங்கச்சி எடுத்து அந்த பர்ரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்காக வர்க் வர்க்னு கேட்குறார். அந்த வழியாக போயிட்டு இருந்த பெரியவர், என்ன சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு, என்னப்பா செய்கிற அப்படின்னு கேட்கும்போது வெளியில் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு உண்மையை சொல்கிறார். அறிவு கெட்டவனே அப்படின்னு திட்டிடுறார். இவர் திட்டினது கூட அவருக்கு ரொம்ப பாரமாக இல்லை, ஆனால் பிள்ளையாருக்கு அபச்சாரம் செஞ்சிட்டோமோ அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறார். இப்படியெல்லாம் அந்த உருக்கமாக அந்த பிள்ளையாரோடு இணைஞ்சி சேவை செய்த ஒரு பூஜை செய்து கொண்டிருந்த அந்த வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பிற்காலத்தில் பிள்ளையார் மட்டுமில்லை, உலகத்தில் உள்ள எல்லா கடவுள்களும், எது கடவுள்னா என்ன என்பதை ஒரு விஞ்ஞான ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் எதுக்கும் முரண்பாடு இல்லாமல் ஒரு விளக்கத்தை கொடுக்குறார். அதுதான் பிரம்ம ஞானம் என்று சொல்லப்படுகிறது. அதில் இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது, இந்த பிரபஞ்சத்திலே உயிர்கள் எப்படி தனித்தது, இறைவன்னா யார், எல்லாத்துக்கும் அதில் ஆன்சர் இருக்குது. அப்படி ஒரு பயிற்சியை ஆலியாரில் ஒரு இயற்கை வளம் நிறைந்த ஒரு அற்புதமான இடம் மலையடிவார், அந்த இடத்துல இந்த பயிற்சியை கொடுக்குறாங்க. 3 நாள் அங்கே தங்கியிருந்து இந்த பயிற்சியை நீங்கள் கற்றுக்கலாம். நம்ம வேதங்களின் சாரமாகவும் எல்லா மதங்களின் சாரமான ஒன்று நிறைய கருத்துக்கள் அதில் சொல்லப்படுகிறது. அந்த தெளிவு எப்போது ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் வாழ்க்கையை பற்றிய ஒரு முடிவுக்கு வர முடியும். ஏன்னா நாம் எப்போ வந்தோம், எங்கே போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் ஒரு சயின்டிஃபிக்காக அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒரு அற்புதமான இடம் இது. அந்த இடத்துக்கு நாமளும் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதுக்கு முறையாக ஒரு 6 மாத காலங்கள் இந்த உலகம் முழுவதும் ஒரு 3000 சென்டர்ஸ் இருக்குது, அங்கெல்லாம் போய் ஒரு முறையாக சில யோக பயிற்சிகள்லாம் முடிக்கணும். தொடர்ந்து முடித்து அதை ப்ராக்டிஸ் பண்ணவங்க அந்த இடத்துல 3 நாள் போகிறதுக்கு அனுமதி. அப்போது அந்த மாதிரி போகிறவங்க தான் அதை உள்ளுணர்வாக பெற முடியும். அப்படி உள்ளுணர்வாக பெற்றவர்கள் அவருடைய வாழ்க்கையில் வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவும் அடைய முடியும். உங்களை போன்ற தேடுதல் உள்ள அத்தனை அன்பர்களும் அந்த பயிற்சியில் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். இதுவரை ஸ்கை யோகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர்
சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதற்கு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தினம் தினம் புதிய பதிவுகள் சிந்தனைகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.